ஒரு காட்ல டோனிக்கு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. ஆனா அந்த ஹோட்டலுக்கு கஸ்டமர்னு யாருமே வர மாட்டாங்க. அதனால அவருடைய பிசினஸ் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்துச்சு. அவ அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ அப்படி தனியா உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய ஹோட்டலுக்கு சோட்டு அப்படிங்கிற கஸ்டமர் வந்தாங்க. அவங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலும் டோனியோட காதல அது சரியா விழலைங்கிறதுனால மறுபடியும் சோட்டு இப்படி சொன்னான். என்னங்க உங்களதாங்க, சாப்பிட என்ன இருக்கு? அப்போ டோனி கொஞ்சம் சுதாச்சி, ஆ டிஃபன் சாப்பிட வந்தீங்களா? எங்க கிட்ட தோசை ரொம்ப அருமையா இருக்கும், நான் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு சோட்டுவும் சரி அப்படின்னு சொன்னான். உடனே டோனி ரொம்ப சந்தோஷமா சமையலறைக்கு போய் சோட்டுவுக்காக தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா. இது கனவா நிஜமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கஸ்டமர் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டா. அவ சூடா தோசையை சுட்டு அதை சோட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா. சோட்டு அதை சாப்பிட்டு இப்படி சொன்னான். ரொம்ப நல்லா இருக்கு தோசை, எவ்வளவு அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவ 20 ரூபாய் அப்படின்னு சொன்னான். சோட்டு பணத்தை கொடுத்துட்டு போகும்போது அவகிட்ட, சரி நான் இங்க வந்தப்போ நீங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் உங்களை கூப்பிட்டப்போ உங்களுக்கு கேட்கவே இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆமாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை. இதோ இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டியிருக்கேன், ஆனா யாருமே சாப்பிட வரமாட்டாங்க. கடையில வியாபாரமே ஆக மாட்டேங்குது. சரி வேற ஏதாச்சும் வியாபாரம் செய்யலான்னு பார்த்தா எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஓஹோ, இதுதான் உங்க பிரச்சனையா? உங்க பிரச்சனை ரொம்ப சின்னது, இதுக்கு நான் ஒரு நல்ல ஆலோசனை தரேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நான் யாரு என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். எங்க ஊரு பேரு விசாகபுரம். நான் எங்க ஊர்ல ஒரு பஜ்ஜி கடையை ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். ரொம்ப நாளாவே கடை போடுறதுக்கு இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எந்த இடமுமே செட் ஆகல. கடை போடுறதுக்கு ஏத்த இடம் எங்கேயுமே அமையல. நீங்க தப்பா நினைக்கலனா நான் இந்த யோசனைய உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்க கடையிலேயே பஜ்ஜியை போடுறேன், நீங்களும் ஹோட்டல் பிசினஸ பாத்துக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே வியாபாரம் செய்யலாம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு அவ, சரி அப்படியே செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி வியாபாரத்தை எப்படி முன்னேற்றுறதுன்னு வழி சொல்லு, நாளைக்கு நீயே பாரு அப்படின்னு சொன்னான். அதுக்கு டோனியும் சரி அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில அந்த ஹோட்டலை பத்தி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. டோனியோட தங்கம் கொடுக்குற ஹோட்டல் அப்படின்னு ஹெட்லைன் இருந்துச்சு. அதை படிச்சு பார்த்து டோனி ரொம்ப கோவமா, சோட்டு நீ என்ன சொன்ன, இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் தங்கம் கொடுக்குறேன்னு உன்கிட்ட சொன்னேனா? இந்த மாதிரி தங்கம் கொடுத்தா நான் மொத்தமா கடையை சாத்திட்டு போக வேண்டியதுதான். எப்படி எனக்கு லாபம் வரும், நஷ்டம்தான் வரும். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எதுக்காக நீ இப்படி விளம்பரம் கொடுத்த? ஐயோ டோனி, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அந்த விளம்பரத்தில் என்ன இருக்குன்னு படிக்காமலே நீ இப்படி பேசுறியே. முதல்ல அந்த விளம்பரத்தில் என்ன இருக்குன்னு ஒழுங்கா படி அப்படின்னு சொன்னான். அதுக்கு டோனி மறுபடியும் ரொம்ப கோவமா அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு படிச்சா. அதுல இப்படி எழுதியிருந்துச்சு, டோனி தங்க ஹோட்டல் இன்னும் 2 நாட்களில் திறக்கப்பட உள்ளது. அந்த ஹோட்டலின் சிறப்பு என்னவென்றால், அந்த ஹோட்டலில் கிடைக்கும் இட்லி பஜ்ஜி போண்டா போன்றவற்றில் தங்கம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டசாலிக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அது படிச்சதும் டோனி, சோட்டு இதனால கூட எனக்கு நஷ்டம்தானே தவிர லாபம் எங்க இருக்கு? நீயே சொல்லு. வரவங்க எல்லாருக்குமே தங்கம் கொடுக்கணும்னா எவ்வளவு காசு செலவாகும் அப்படின்னு சொன்னான். ஐயோ டோனி, உனக்கு கொஞ்சம் கூட வியாபார தந்திரமே தெரியல. நீ இப்படி இருந்தா எப்படி வியாபாரத்தை முன்னேற்றுறது? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம ஏதோ 1-2 தான் தங்கத்தை போடுவோம், எல்லாத்துலயும் தங்கத்தை போட மாட்டோம். அந்த 1-2 தங்கம் யாருக்காச்சும் கிடைக்கும்ல, அவங்கள பார்த்து மத்தவங்களும் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க. அப்புறம் பாரு நம்ம வியாபாரம் எப்படி போகுதுன்னு அப்படின்னு சொன்னான். அதுக்கு டோனியும் சரி அப்படின்னு சொன்னான். 2 நாளுக்கு அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஹோட்டலை அவங்க ரெடி பண்ணாங்க. அவங்க ஹோட்டலுக்கு முன்னாடி பெரிய போர்டையும் வச்சாங்க. ஆனா எது வச்சும் எதுவுமே நடக்கல. கஸ்டமர்ஸ் யாருமே அங்க வரவே இல்ல. என்ன இது, ஒருத்தவங்களை கூட காணோம், நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்களா இல்லையா? நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம நினைச்சத சாதிச்சிருவோம் அப்படின்னு சொன்னான். அப்பதான் மஹி அப்படிங்கிற கழுகு அங்க வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, இந்த ஹோட்டல்ல தங்கம் கிடைக்கணும் பேப்பர்ல பார்த்தேன், அதுக்குதான் இங்க வந்தேன். ஒரு பிளேட் பஜ்ஜி கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி தோசை பஜ்ஜி ரெண்டுத்தையும் அவன் முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. அவ அதை சாப்பிட்டு பார்த்தா. ஆனா அவளுக்கு தங்கம் கிடைக்காததுனால இன்னும் 2 பிளேட் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான். மறுபடியும் 2 பிளேட்டு கொண்டு வந்து வச்சாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்தா. ஆனா அதுலயும் அவளுக்கு எந்த தங்கமோ கிடைக்கல. அப்ப அவ கோவமா, நிஜமா இதுல தங்கம் கிடைக்குமா கிடைக்காதா? எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, பணத்தை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சோட்டும், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க?
இன்னொரு பிளேட் கூட வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஒருவேளை அதிர்ஷ்டம் அதுல இருந்ததுனா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு சொந்தமாகும் இல்லையா? இன்னொரு முறை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னான். என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. சாப்பிட முடியலன்னா என்னங்க, அதுல தங்கம் இருக்கான்னு பாருங்க. சாப்பாட்ட வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, பசங்க சாப்பிடுவாங்க. ஒருவேளை அதுல அதிர்ஷ்டம் இருந்தா அப்படின்னு அவ சொன்னதுனால சரி ஒரு பிளேட் பஜ்ஜி கொடுங்க அப்படின்னு சொன்னான். சூட்டு உள்ள போய் சரியா அவளுக்கு ஒரு தங்க நாணயத்தை அந்த பஜ்ஜி பிளேட்ல வச்சுட்டு அந்த பஜ்ஜிய கொண்டு வந்து கொடுத்தா. அப்போ அதுல தங்க நாணயம் இருக்கா அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தப்போ அதுல ஒரு தங்க காசு அந்த கழுக்குக்கு கிடைச்சது. அதை பார்த்து அதோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. ஹை, எனக்கு தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு பில்லுக்கான பணத்தை கொடுத்துட்டு அவ அங்கிருந்து கிளம்புனா. அவ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னா. அத கேட்டதுமே எல்லாருக்கும் ரொம்பவே ஆசையாச்சு. எல்லாருமே அடுத்த நாளே அவங்க ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே பஜ்ஜி இட்லி இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல லூசி புறாவுக்கு மட்டும்தான் சாப்பிட்டதுல தங்க நாணயம் கிடைச்சது. அதை பார்த்ததுமே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா எங்களுக்கு இன்னும் ஒரு பிளேட் பஜ்ஜி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்படி அவங்களோட வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. டோனி கீழே விழுந்திருக்கிறத பார்த்து டோரா பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அவ அழுதுகிட்டே, ஐயோ டோனி என்னாச்சு உனக்கு, யாராவது வாங்கல, என் சிநேகிதிக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல, தயவு செஞ்சு யாராவது காப்பாத்த வாங்கல அப்படின்னு அழுதுகிட்டே உதவிக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம டோரா பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அழுது அழுது என்ன பண்றதுன்னு புரியாம பாவம் அவளும் அங்கேயே விழுந்து அவளுடைய உயிரை விட்டுட்டா. ஆனா இவங்க ரெண்டு பேருமே யாரு, இவங்க ரெண்டு பேரோட கதை என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நாளுக்கு பின்னாடி நாம போய் பார்க்க வேண்டியிருக்கும். டோனியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. இப்போ அவ ஒரு அனாதை. அவளுக்கு பயங்கரமா பசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ யாருக்கிட்டயாவது போய் உதவி கிட்டா அவகிட்ட அவங்க எல்லாரும் தப்பா நடந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ அப்பா அம்மா ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க, எனக்கு இப்ப பசிக்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு அவ பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பக்கமா டோரா அப்படிங்கிற குருவி அங்க வந்துச்சு. அவளை பார்த்து ஏன் அவ அழுவுறா அப்படின்னு அவ பக்கத்துல வந்து, என்னாச்சு உனக்கு, ஏன் அழுவுற, பசிக்குதா, நீ தப்பா நினைச்சுக்கலன்னா என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அத சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆ கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவளும் சரி அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்த சாப்பாடை டோனிக்கு கொடுத்தா. டோனி அதை வயிறார சாப்பிட்டா, ரொம்பவே சந்தோஷப்பட்டா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, நல்ல நேரத்துக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக இங்க தெருவில் நின்றுகிட்டு இருக்க, உனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லையா? அதை கேட்டதுமே டோனி அழுதுகிட்டு, இத்தனை நாள் என் கூட இருந்தாங்க, இப்ப எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவளுடைய கதையை சொல்லி டோனி பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. அம்மா நீங்க ஏன் தனியா இருக்கீங்க, உங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டப்போ, என்னோட நிலைமையே ஊ நிலைமை மாதிரிதான், எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லை, சொந்த பந்தனும் யாருமே இல்லை. அப்படி இருந்தவங்களும் வீட்டு வேலைக்காரி மாதிரி என்ன நடத்தினாங்க, அது பிடிக்காம நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் அழ ஆரம்பிச்சா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதாங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா இல்லைல்ல, இனியில இருந்து நான் உனக்காக, நீ எனக்காக, சரியா அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு எப்படியோ அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள பார்த்த சில பறவைகள் அவங்கள பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. கை கால் எல்லாம் நல்லதானே இருக்கு, ஒழிச்சு சாப்பிட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அசிங்கமா பிச்சை எடுக்கிறீங்களேன்னு. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. எங்க நிலைமையில இருந்தாதாங்க, எங்க கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும், உங்க இடத்துல இருந்து பார்க்காதீங்க, எங்க போய் வேலை கேட்டாலும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி கொடுத்தாலும் எங்க கிட்ட இருந்து வேற ஏதாச்சும் எதிர்பார்க்கறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஏன் கிண்டல் பண்றீங்க அப்படின்னு பயங்கரமா அழுதா. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சாங்க. கொஞ்ச நாட்கள்ல திடீர்னு டோனிக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனால டோரா மட்டுமே தனியா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. டோரா கொண்டு வர சாப்பாட்டை ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இருக்க இருக்க டோனிக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போய்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவளுக்கு டோராவை தனியா அனுப்ப விருப்பம் இல்லை. அதனால அவ, எத்தனை நாள் நீ தனியா கஷ்டப்படுவ, இன்னைக்கு நானும் உன் கூட வரேன் வா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு டோனி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. டோராவுக்கு ஒண்ணு புரியல. டோனி என்னாச்சு, என்னாச்சு டோனி அப்படின்னு அவ பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தா. டோனி இறந்து போயிட்ட விஷயம் அவளுக்கு தெரிஞ்சது.
அவ பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அவ, நீ இல்லனா எனக்கு யார் இருக்காங்க? நான் யாருக்காக வாழணும்? டோனி ஒரு தடவை எழுந்திருச்சு பாரு அப்படின்னு அழுதா. கடைசியில அழுது அழுது அவளும் அவளுடைய உயிரை அங்கேயே விட்டுட்டான். ரெண்டு தோழிகளோட வாழ்க்கையுமே வீணா போயிடுச்சு. அந்த ரெண்டு பேரும் இறந்தது பார்த்து பக்கத்துல இருந்த பறவைகள் எல்லாருமே வருத்தப்பட்டு, பாவம் ரெண்டு பேருமே ஆனாதுங்க, ஏதோ அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனா நாம அவங்கள நிம்மதியா வாழ விட்டோமா? அவங்கள வாழ விடாம ஏதேதோ கெட்ட வார்த்தை பேசி அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம். அவங்களுடைய சாவுக்கு சொல்லப்போனா நாமளும் ஒரு காரணம்தான். பாவம் அவங்க கேட்டது ஒரு படி சாப்பாடு, அதை கூட நம்மளால போட முடியல, நமக்கு மனசு இல்லை, நாம தான் கொலகாரங்க அப்படின்னு அவங்கள பார்த்து பயங்கரமா அங்கிருந்த பறவைகள் எல்லாமே அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களை கிண்டல் பண்ண ஆண் பறவைகளும் வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க வேண்டிய அந்த ஈமச்சடங்கை செஞ்சு முடிச்சாங்க. இனிமே அந்த ஊர்ல யாருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு அவங்க கதையை சாசனமா எழுதி அது ஊர்ல இருக்கிற எல்லார் கண் பறவையிலையும் படுற மாதிரி வச்சாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த ஊருக்கு வரவங்க போறவங்க எல்லாருமே அதை படிச்சு இனி யாருக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு அன்னையிலிருந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.